சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அரசின் பல்வேறு தவறான கொள்கைகள் காரணமாக நாட்டில் பொருளாதார வளர்ச்சி 7% மேல் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். அண்ணாமலை வன்முறையை தூண்டும் விதமாக தொடர்ந்து பேசி வருவதாகவும், தமிழக அமைச்சர்கள் குறித்து அவர் பேசி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கே எஸ் அழகிரி கூறினார். மேலும் ராகுல்காந்தி மேற்கொள்ளவுள்ள ஒற்றுமை நடைப்பயணம் மக்கள் மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் நாட்டில் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்தார். அரசியல்வாதிகளுக்கு இடையில, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இடையில ஒரு உயர்ந்தபட்ச நாகரிகம் இருக்க வேண்டும். கொள்கையில் தான் கருத்து வேறுபாடு இருக்கணுமே ஒழிய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் நாகரிகமும் பண்பாடும் இருக்கணும். நீங்கள் நிதியமைச்சரை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய கால் செருப்புக்கு நீங்கள் ஈடாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். முதல்ல அது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஆணவம் நிறைந்த, மனிதர்களுக்கு ஆணவம் கூடாது, அவ்வளவு ஆணவத்தோடு யாரும் பேசவில்லை. மனுநீதி காலத்திலிருந்து பிரித்து வச்சிருக்கிறாங்க, நீ உயர்ந்தவன், நீ அவனுக்கு கீழே, நீ அவனுக்கு கீழே, நீ அவனுக்கு கீழே. கடைசியில் சூத்திரன் என்ன செய்கிறாங்க, காலுக்கு இணையாக சொல்கிறாங்க, செருப்புக்கு இணையாக. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இந்திய தமிழகத்தினுடைய நிதி அமைச்சரையே அதை மாதிரி சொல்கிறாரு. காரணம், அங்கே ஆர்எஸ்எஸ் கிளாஸில் அவர் கேட்டதை இங்கே வந்து சொல்லிட்டார். அது ரொம்ப தப்பு, வன்மையாக கண்டி. ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு புரட்சிகரமான பயணம், இந்திய மக்களிடையே 2வது சுதந்திரத்தை நினைவூட்டுகிற ஒரு பயணம்.